மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன அப்ப நாயல் வாசல் அடிக்குது? அது வந்து சார் டீயில் இல்ல, என் மேலதான் சார். வீடெல்லாம் புகையில ஊத்தி கழுவி அலசி விட்டேன். ஏன் அப்படி? அது வந்து சார் நேத்து ஏகாதசி, இன்னைக்கு துவாதசி. நீ போய் அவளுக்கு வேற காபி உண்டா. முதலாளி, ராத்திரி ஒரு சரக்கு கொடுத்திய, அதான் வெளிநாட்டு விஸ்கி. முதல்ல என்னமோ கோக்க கோலா குடிக்கிற மாதிரி தான் இருந்தது. அப்புறமா தூச்சி பாரு ஒரு தூக்கு, எனக்கு பிரக்கனையே தெரியலையா. நல்ல பர்மா செருப்பு எடுத்து தண்ணியில நினைச்சு தலையில நச்சு நச்சுன்னு அடிச்சா மாதிரி. அண்ணாச்சி உள்ள மேஜ மேல வீடு கட்டி வச்சிருக்க, எடுத்துட்டு வாங்க. ராஜி வாய்க்கு வந்தபடி நாம பேசுறது, பேசுறதுக்கு ஒரு வரமுறை வேணாம். அது ஒரு பொண்ணு. யோ, கண்டபடி கண்டிஷன் எல்லாம் போடாத. நான் வேணும்னா பேசாம இரு, இல்ல கொடுத்த பணத்தை வாங்கிட்டு ஆள விடு. ஆமா, நீ யாரு, என்ன நடக்கிறதுக்கு? இந்த பாரு ராஜி, நான் தான் உன்னை கேக்குறேன். இந்த மாதிரி கண்டபடி பிஹேவ் பண்ணிக்கிட்டு பீடி குடிச்சுக்கிட்டு இதெல்லாம் நல்லதா? யோ, ஒருத்தவங்களோட சொந்த விஷயத்துல அனாவசியமா தலையிடக்கூடாது. சரி, நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒப்புக்கு ஏதோ ஒரு உரிமை இருக்குன்னு வச்சுக்கே. ஒப்புக்கு இல்ல, உண்மையாவே உரிமை இருக்கிறதா நினைச்சுக்க. சரி, அப்படியே வச்சுக்கிட்டு கேக்குறேன், உனக்கு ஒரு பொண்ணு இருக்கால்ல, சொந்த மக இருக்கால்ல, இப்போ உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டயா? என்ன புரிஞ்சுக்கிட்ட? வயசு பொண்ணு வீட்டுல இருந்தா அங்க போவாத, இங்க நிக்காத, அவனோட பேசாத, இப்படி எல்லாம் சொல்லி பெத்தவங்க பயமுறுத்துவாங்களாம். அந்த முறையில தானே நீ என்ன பயமுறுத்துற? சரி சரி, குளிச்சுட்டு வா, ஷாப்பிங் போலாம். உனக்கு புடவை நகை துணிமணி எல்லாம் வாங்கி கொடுக்கறேன். எனக்கு ஷாப்பிங் போறது, புடவை நகை துணிமணி வாங்குறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும் முதலாளி. உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதியா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இந்த புடவை நகை துணிமணி இதெல்லாம் வாங்கி தரேன்னு சொல்றிய, அத அந்த காசுல கழிச்சுக்குவியா? ஐயோ, கவலைப்படாதம்மா, என் சொத்து முழுவதும் உனக்கு எழுதி வைக்க தயாரா இருக்கேன். ஆனா நான் சொல்றபடி நீ கேட்கணும். இந்த மாதிரி எல்லாருக்கு முன்னாலே அசிங்கமா நிக்கிறது, கண்டபடி பேசுறது, பீடி குடிக்கிறது, இதெல்லாம் விட்டுட்டீன்னா இதெல்லாம் நடக்கும் நினைக்கிறியா? நடக்காதத நான் நினைக்க மாட்டேன். வேணையா, தோத்து போயிடுவேன். புலி வேஷம் போட்டவன் கோடை வச்சுக்கலாம், சூடு பட்டவன் உடம்புல இருக்கிற தழும்பு வச்சுக்க முடியுமா? அதை விடு. ஹாய் ஹாய் ராஜி. யாரவன்? நம்ம பழைய தோஸ்து. பாத்துட்டு பேசலனா என்னடி? பங்களாக்கு வந்த ஜோர்ல பழசெல்லாம் மறந்து போச்சா? நாளைக்கு கேட்டானா என்ன? குறைஞ்சு போச்சு. நான் போய் குளிச்சுட்டு வரேன். இன்னும் இங்க அடிக்கிற பெரியவாவுடைய அந்தஸ்துக்கு இப்படி ஒரு அசிங்கம் தேவையா? இது என் சொந்த விஷயம்.
மைண்ட் யுவர் பிசினஸ் கெட் அவுட். ராமஜெயம் ராமஜெயம்.